எந்த ஒரு டாக்டரும் உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகணும்னா இயற்கையோட நேரத்தை செலவிடுங்க, இல்லை இயற்கை காட்சிகளை போய் ரசிங்க அப்படின்னு சொல்கிறதே இல்லை. ஆனால் அவங்க கண்டிப்பாக அப்படி சொல்லணும். உடம்புலையோ இல்லை மனசுலையோ உள்ள நோயை ஒரு மருந்தால் எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நீல நிற காட்சியாலேயோ இல்லை ஒரு பச்சை நிற காட்சியாலேயோ குணப்படுத்த முடியும்னு இப்போ நிரூபிச்சிருக்காங்க. இந்த அத்தியாயத்தை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும் போது இயற்கையோட நேரத்தை செலவிடுறது, இயற்கையோட ஒன்றி வாழ்கிறது எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு புரியும். ஏன் இதை வீடியோன்னு சொல்லாமல் அத்தியாயம் எபிசோட் அப்படின்னு சொல்கிறேன்னு தோணுதில்ல, இதை ஒரு தொடராகவே ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். இந்த தொடரில் இயற்கை காட்சிகளை, இயற்கையில் ஒன்றி வாழக்கூடிய உயிரினங்களை அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அதுங்களோட வித்தியாசமான, அழகான, விசித்திரமான, நமக்கு தெரியாத வாழ்க்கை முறையை அதுங்களுக்கு பக்கத்திலே இருந்து லைவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறது தான் இந்த தொடரோட நோக்கமே. அதனால் இது இயற்கையை பற்றின, இயற்கையோட நம்மளோட லைஃபை பகிர்ந்து வாழக்கூடிய உயிரினங்களை பற்றின தொடர்ன்றதுனால இதுக்கு இயற்கையினே பேர் வச்சாச்சு. சரி, இப்போது இயற்கையை ரசிக்கிறது, இயற்கையோட ஒன்றி வாழ்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஒரு இயற்கை காட்சியை நீங்கள் போய் பார்க்கும்போது, ஒரு பசுமையான காட்சியை நீங்கள் போய் பார்க்கும்போது அது உங்கள் மனசை பாசிட்டிவான வகையில் ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. நான் இதில் சொல்கிறது எல்லாமே நிறைய ஆய்வாளர்களோட ஆய்வறிக்கையையும் உலக சுகாதார நிறுவனத்தோட அறிக்கையையும் வச்சு தான். அது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் பார்த்துருங்க. இப்போது நீங்கள் ஒரு பசுமையான காட்சியை பார்க்குறது மட்டும் இல்லை, ஒரு காட்டை பார்க்குறது மட்டும் இல்லை, ஒரு பெரிய கடலை, ஏரியை, குளத்தை, குட்டையை, இந்த மாதிரி ஒரு ஆறை கூட நீங்கள் எந்த மாதிரியான இயற்கை காட்சியை போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அது உங்கள் மனசை பாசிட்டிவாக ட்ரிகர் பண்ணுதான். ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை, உங்கள் மனசில் ஏற்படுற அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இயற்கையை தொடர்ச்சியாக ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட லைஃப்பில் அதை ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட வாழ்க்கையே கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றுது. உங்களோட உடல் உறுப்புகளை கூட அது சரியான விதத்தில் இயங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பசுமையான பகுதியில் வசிக்காமல் நகரப்பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நகரத்தோட மையத்தில் இருக்கிற ஒரு சின்ன பூங்காவோட அடர்ந்த மரங்கள் கூட உங்களுக்கு உதவலாம். அதனால தான் அரசாங்கமே எல்லா நகரத்தோட மையத்துலேயும், எல்லா நகரத்தோட முக்கியமான சாலைகள் ஓரமாகவும் ஒரு பூங்காவை நிறுவுறாங்க. ஒரு ஃப்ளாட்டை புதுசாக உருவாக்கணும்னா கூட அங்கே சிறுவர்களுக்கு விளையாடுற இடமும் ஒரு பூங்காவும் இருக்கணும் அப்படின்றது விதி. உங்கள் கண்ணு முன்னால் ஒரு கடல், ஒரு பெரிய காடு, ஒரு பெரிய மலை இதெல்லாம் விரிஞ்சு கிடக்கும் போது அதுக்கு முன்னால் நின்று இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு உணர்வு ஏற்படும்ல, அந்த உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி, இயற்கை காட்சிக்கு முன்னாடி நீங்கள் நிற்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனி ஆள் இல்லை, தனியாக நாம் வசிக்கலை, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தோட ஒரு பகுதி தான் நாம் அப்படின்ற உணர்வு நம்மளை அறியாமலே நம்மளோட மூளையில் ட்ரிகர் ஆகுதான். இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறது அந்த இயற்கையோட நாம் எப்படி ஒன்றி உட்பொதிந்து இருக்கோம் அப்படின்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்து தான். சாதாரணமாக ஒரு கடல் பக்கத்துலேயோ ஒரு காட்டுக்கு பக்கத்துலேயோ அந்த காடையும் கடலையும் சார்ந்து வாழ்கிற மக்கள் மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் ரொம்ப திடமாக இருந்தாங்களாம். மனம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான நோயுமே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்தில் உள்ள 18 நாடுகளில் உள்ள 16,000 மக்கள்கிட்ட நடத்தின ஆய்வில் இயற்கையை அடிக்கடி போய் ரசிச்சுட்டு வந்தவங்க நகரத்திலே வாழ்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு 5 தடவையாவது இல்லை அதுக்கு மேலேயாவது இயற்கை காட்சிகளை போய் பார்த்துட்டு இயற்கை சார்ந்த இடத்துல போயிட்டு நேரத்தை செலவிட்டுட்டு வந்தவங்க மன உளைச்சல் இல்லாமலும், டிப்ரெஷன்ஸ் இல்லாமலும், மன அழுத்த மாதிரியான பிரச்சனை இல்லாமலும், உடம்பு சார்ந்த சில பிரச்சனைகள் கூட இல்லாமலும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட நகரத்தில் மட்டுமே வாழ்ந்து நகரத்தை விட்டு வெளியே போகாமல் இந்த மாதிரி இயற்கையோட நேரத்தை செலவிடாமல் வாழ்ந்த மக்களோட ஒப்பிடும்போது இந்த மாதிரி நேரத்தை அப்பப்போவாவது போய் செலவிட்ட மக்கள் ஆஸ்துமா, வீசிங் அந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் கூட இல்லாமல், ஆஸ்துமா மாதிரியான மெடிக்கேஷன்ஸ்லாம் அதிகமாக எடுக்காமல் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இவங்களோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையோட ஒன்றி இருக்கும்போது அது நம்மளோட புலன்களை கூர்மைப்படுத்தி கவனத்தை இன்னும் குவிக்க உதவுது, விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இயற்கை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கறதும், சுவாசிக்கிறதுக்கு காற்று கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம பார்க்கும்போது, தொடும்போது, கேட்கும்போது, உணரும்போது, தொட்டு பார்க்கும்போதெல்லாம் கூட பல வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் கூட ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் அவங்களோட கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு செடியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க.
ஜப்பான் மக்கள்கிட்ட இந்த மாதிரி அடர்த்தியான காடுகளினூடா பொறுமையாக நடந்து இந்த தாவரங்கள்லாம் வெளியிடுற நறுமணத்தை சுவாசிக்கிற பழக்கம் இருக்கான். இதுக்கு ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்படி செய்யும் போது இந்த தாவரங்கள்லாம் ஃபைட்டோசைடு அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த சப்ஸ்டன்ஸ் இந்த காடுகளில் உள்ள பூஞ்சைகள் பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்கள்ட்டேருந்து இந்த தாவரங்களை காப்பாற்றுதான். இந்த சப்ஸ்டன்ஸை மனிதர்கள் உள்ளிருக்கும் போது மனிதர்களோட உடலோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுதான். அதே நேரத்தில் இந்த மாதிரி காடுகள்லேருந்து பைனைன் லிமோனைன் அந்த மாதிரியான கரிம சேர்மங்கள் வெளியாகும். இதை நாம் தொடர்ச்சியாக சுவாசிக்கும் போது நம்மளோட மனச்சோர்வு குறையுதான்.